சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது தான். ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. கேமரா அண்ட் ஒரு சில தேவையான பொருட்கள் இருந்தாலே போதும், சேனலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுலயும் ஒரு சில பேர் செல்போனை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பதிவு பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல் தாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல செம்மையா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் மூலமா நிறைய பேர் பிரபலம் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு சினிமாவிலயும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, டிவி நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு செலிபிரிட்டிக்கான லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுது அப்படின்றத நம்ம எல்லாருமே கண் எதிரில பாத்துட்டு தாங்க வரும். ஆனா யூடியூப் சேனல் தொடங்கி செல்வந்தரா மாறினவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப் சேனல் மூலமா மிகப்பெரிய பணக்காரரா ஆன ஒருத்தரை பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம். அவர் தாங்க கௌரவ் சௌத்ரி. கௌரவ் சௌத்ரிக்கு 29 வயசு தாங்க. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் மாவட்டத்துல பிறந்த கௌரவ் சௌத்ரி கேந்திரியா வித்யாலயா பள்ளியில தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சாரு. சின்ன வயசுல இருந்தே டெக்னாலஜி மேல அதிகமான ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா துபாயில இருக்க பிட்ஸ் பிலானி பல்கலைக்கழகத்துல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் படிப்புல பட்டம் வாங்கினாரு. படிப்பை முடிச்ச அவரு துபாயில ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா சுயமா ஏதாவது தொழில் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஆர்வம் மட்டும் அவருக்கு குறையவே இல்லைங்க. என்ன பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்றத ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. பல கட்ட ஆய்வுகளுக்கு அப்புறமா கௌரவ் சௌத்ரி முக்கியமான ஒரு முடிவை எடுத்தாருங்க. தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சு யூடியூப் சேனலை தொடங்குற இன்றைய இளைஞர்கள் மத்தியில கௌரவ் சௌத்ரி மட்டும் விதி விலக்கல. அதனால டெக்னிக்கல் குருஜி அப்படின்னு வித்தியாசமான பேர்ல 2015 வருஷம் அக்டோபர் மாசத்துல யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணாரு. அதே டைம்ல யூடியூப் சேனல் மூலமா பெருசா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு பல பேர் அவர்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவரோட முடிவுல அவர் ரொம்பவே தீர்க்கமா இருந்தாரு. யூடியூப் சேனல் மூலமா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிற சப்ஸ்கிரைபர்களோட எண்ணிக்கையை பொறுத்து. அதனால சப்ஸ்கிரைபர்களோட எண்ணிக்கையை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ரொம்ப குறியா இந்த விஷயத்துல இருப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு தீவிரமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு தேவையான தகவல்களை எந்த அளவுக்கு வித்தியாசமான முறையில கொடுத்தா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, அதன் மூலமா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்றத ரொம்ப தீவிரமா பிளான் பண்ணாரு கௌரவ் சௌத்ரி. அதுக்கப்புறமா அவரோட யூடியூப் சேனல் மூலமா என்ன மாதிரியான தகவல்களை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. டெக்னாலஜில ரொம்பவே ஆர்வமும் அனுபவமும் இருந்ததுனால டெக்னாலஜி பத்தின பல தகவல்களை மக்களுக்கு அவரோட ஸ்டைல்ல சொல்ல ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி புதுசா அறிமுகமாகிற சாப்ட்வேர், செல்போன் உட்பட பல டெக்னாலஜி டிவைஸ்களை பத்தியும் அதனோட செயல்பாடுகள் பத்தியும் அதுல வர சாதக பாதகங்கள் பத்தியும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு. குறிப்பா ஒரு புது மாடல் செல்போன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அத பத்தின விமர்சனங்கள் இவரோட சேனல்ல தாங்க ஃபர்ஸ்ட் வரும். டெக்னாலஜி சம்பந்தமான தகவல்களை கொடுக்கிற யூடியூப் சேனல்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருக்கிற நிலையில இவரோட நுணுக்கமான தகவல்கள் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சது. இதன் காரணமா புதிய செல்போன்கள் வாங்குறத பத்தி யோசிக்கிறவங்க கௌரவ் சௌத்ரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்த போனை வாங்கலாம் அப்படின்ற முடிவெடுக்கிற கூட்டம் அதிகமாயிட்டே போச்சு. இதெல்லாம் அவரோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லலாம். மக்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவரோட கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்ச காரணத்தினால சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்கிட்ட தேனி கூட்டம் மாதிரி குவிய தொடங்கினாங்க. சேனலோட வளர்ச்சி ஏறு முகத்துல இருந்ததுனால கௌரவ் சௌத்ரிக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் வட்டாரமே உருவாச்சு. அவரோட தனிப்பட்ட விவரங்களை பல பேர் கேட்க தொடங்கினதுனால 2017 வருஷம் கௌரவ் சௌத்ரி அப்படின்ற பெயர்ல ஒரு புதிய சேனலை உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா டெக்னிக்கல் குருஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. இவரோட வீடியோக்காக இவரோட ரசிகர்கள் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வளர்ச்சியோட பயனா 2018 வருஷம் செப்டம்பர் மாசம் அதிக சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட டெக்னிக்கல் சேனல்ல டெக்னிக்கல் குருஜி 9வது இடத்தை பிடிச்சது. இந்த விஷயம் கௌரவ் சௌத்ரிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. இதனால இன்னும் மும்முரமா உழைக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு எப்பவுமே அவரோட தொழில் குறித்த சிந்தனை மட்டும்தான் அதிகமாவே இருந்துச்சு. அதனாலதான் அடுத்த 2 மாசத்துல அவரோட டெக்னிக்கல் குருஜி யூடியூப் சேனல்ல 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்ல, 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற முதல் டெக்னிக்கல் யூடியூப் சேனல் அப்படின்ற பெருமையும் இவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு இருக்க தேதியில டெக்னிக்கல் குருஜி யூடியூப் சேனல்ல மட்டும் 17.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் கௌரவ் சௌத்ரி சேனல்ல 3.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸையும் இவர் வச்சிருக்காரு.
யூடியூப் சேனல் தொடங்கி பெரிய பணக்காரரா மாறினவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. அதுல ஒருத்தர் தான் கௌரவ் சௌத்ரி. இப்போ இவர் துபாயில வசிச்சுட்டு வராரு. கௌரவ் சௌத்ரி யூடியூப் சேனல் வருமானத்தை வச்சு ஆல்டோ உட்பட பல கார்களை இவர் வாங்கினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, சமீபத்துல சுசுகி நிறுவனத்தோட ஹயபுசா பைக் ஒன்னு வாங்கியிருக்காரு. இவருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற வேலையில ரோல்ஸ் ராய்ஸ் ஆடம்பர கார வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது பலர ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அவரை மாதிரி யூடியூபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. ஆனா இவரோட உழைப்பு எல்லைகளை கடந்தது. சோம்பேறித்தனம் அப்படின்ற வார்த்தை இவரோட டிக்ஷனரியிலே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. உதாரணமா இந்த விஷயத்த சொல்லலாம். நொய்டாவில இருக்கிற ஒரு ரோட்டு கடையில 5 ரூபாவுக்கு மதிய உணவு கிடைக்கிறத தன்னோட சேனல்ல வெளியிட விரும்பின இவரு 2018 துபாயில இருந்து நொய்டா வந்திருக்காரு. நொய்டா வர வரைக்கும் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் வீடியோவா பதிவு பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 5 ரூபாய்க்கு உணவு விற்பவரோட அனுபவங்களையும் பதிவு செஞ்சு அவரோட சேனல்ல வெளியிட்டாரு. இந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் வியூஸ் கடந்து போயிருக்கு. இது மாதிரி வீடியோக்கள் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெறும். அதே டைம்ல தன்னோட உழைப்ப எப்படி பணமா மாத்தணும் அப்படின்ற வித்தைய கௌரவ் சௌத்ரி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி கடந்த மே மாசம் 2.5 நிமிட வீடியோ ஒண்ண பகிர்ந்திருந்தாரு. அதுல ரியல்மி, மோட்டோரோலா, விவா உட்பட எல்லா மாடல் செல்போன்கள் இருந்தும் டிக்டாக் செயலிய எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற செயல்முறைய செஞ்சு காட்டியிருந்தாரு. ஆனா இந்த வீடியோல அவர் எதையுமே பேசல. நீங்க நம்புவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த வீடியோ மட்டும் 11 மில்லியன் வியூஸ் கடந்து போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு தானே செல்போன்ல இருந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்றது எல்லா செல்போன் யூசர்ஸ்க்கும் தெரியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருந்தோ அந்த வீடியோ மில்லியன் கணக்குல பார்வைகளை பெறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்ங்க. கௌரவ் சௌத்ரியோட வருமானம் பத்தி பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கு. இவ்ளோ வருமானம் எப்படி? இவரோட வருமானம் எவ்வளவு? யூடியூப் சேனல் மூலம் மட்டும்தான் இவருக்கு வருமானம் வருதா, இல்லனா வேற ஏதாவது வேலை செய்யறாரா? யூடியூப் சேனல் மூலமா இவ்ளோ வருமானம் எப்படி ஈட்ட முடியும்? இப்படி பல கேள்விகளை இவர் மேல எல்லாருமே வச்சிட்டு வராங்க. ஆனா 2017 யூடியூப் மூலமா வருமானம் ஈட்டுறது எப்படி, எவ்வளவு வருமானம் வரும்னு ஒரு தனி பதிவையே வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவும் கிட்டத்தட்ட 13 மில்லியன் பார்வைகளை கடந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, கௌரவ் சௌத்ரி சேனல்ல இவர் பதிவிடுற வீடியோ ரொம்பவே சாதாரணமானதா தான் இருக்கும். ஆனா இவர் எங்க போறாரு, என்ன செய்யறாரு, அந்த மாதிரி சாதாரண நிகழ்வுகளை தான் பதிவிடுவாரு. ஆனா அதுக்குமே மில்லியன் கணக்குல வியூஸ் எகுறுங்க. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு. மக்களுக்கு தகவல்களை சொல்றோம் அப்படின்ற பேர்ல ஸ்ட்ரிக்ட் மூஞ்சியோட இல்லாம ரொம்ப கலகலப்பா மக்களை கவர்ற வகையில அவரோட கண்டென்ட் டெலிவர் பண்ணுவாரு. சோ இந்த வித்தையின் மூலமா தான் இவர் எக்கச்சக்கமான பார்வையாளர்களை வச்சிருக்காரு. இவரோட வீடியோஸ பாக்கும் போது அலுப்பே வராதுங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாரு. ஏன்னா ஒரு யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற வித்தை இவருக்கு நல்லாவே கை வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, யூடியூப் சேனல்ல எப்படி பார்வையாளர்களோட எண்ணிக்கைய அதிகரிக்கிறது அப்படின்ற பதிவை கூட 7 பேர் மட்டும்தான் பாத்திருக்காங்க. வீடியோ ஒன்ன மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. பட் கௌரவ் சௌத்ரிக்கு இது ரொம்ப அசாதாரணமான விஷயமா இருந்தாலும் அவர் ரொம்ப ஈஸியா மக்களை நல்லாவே கவர்ந்துட்டாரு. வீடியோவோட ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் எந்த இடத்துலயும் லாக் இல்லாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா புது புது தகவல்களை கொடுத்தா மட்டுமே நேரம் செலவழிச்சு அந்த வீடியோவை மக்கள் பாப்பாங்க. இல்லனா கட்டை விரலை வச்சு நம்மளோட படைப்ப சுலபமா ஓரம் தள்ளிடுவாங்க. இந்த யதார்த்தத்தை கௌரவ் சௌத்ரி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் இவரோட எல்லா வீடியோவும் மில்லியன் வியூஸ் கடந்து போய்கிட்டே இருக்கு. மில்லியன் வியூஸ் வர்றதுனால கண்டிப்பா வருமானமும் தங்கு தடையில்லாம வந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு. அது கௌரவ் சௌத்ரி விஷயத்துல ரொம்பவே உண்மையா இருக்குங்க. அதே சமயம் இந்த நிலையை அடையறதுக்கு அவரோட உழைப்பும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட உழைப்ப மட்டும் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றத இவர்கிட்ட இருந்து தாங்க கத்துக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல ஃபுல் ஃபோக்கஸோட நம்மளோட முழு எஃபோர்ட்ட போட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா அதுல வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் தான் கௌரவ் சௌத்ரி.